வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றப்போகின்ற மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி, இந்த யூடியூப் சேனலில் ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நேரமின்மை காரணமாக தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட முடியாமல் போகுது. நிறைய அன்பர்கள் நண்பர்கள் பயனுள்ள நல்ல தகவல்கள் உங்கள் சேனல் மூலமாக கிடச்சிட்ருக்கோம், அடிக்கடி இது போல் நீங்கள் வீடியோ போகிறத ஸ்டாப் பண்ணிடுறீங்க, தொடர்ச்சியாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய சந்தேகங்களை வந்து விளக்கமாக இது போல் பேசி வீடியோ போட சொல்லி கேட்டிருக்காங்க. இதன் பிறகு இது போல் ஒரு தடை ஏற்படாமல் தொடர்ச்சியாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோக்களை வந்து இந்த சேனலில் நான் பதிவேற்ற முயற்சிக்கிறேன். இப்போது இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டா போதுமானது, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். உறுதி 100% இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆணித்தரமாக சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். ஆனால் அந்த விஷயம் வந்து மிக எளிமையானது கிடையாது, கஷ்டமான ஒன்று தான். ஆரம்பத்தில் தான் கஷ்டம், போக போக அது வந்து நமக்கே தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். முதல்ல நம்ம கஷ்டப்பட்டு அதை செய்ய தொடங்கணும். கொஞ்ச காலம் செஞ்சிட்டோம்னா அதன் பிறகு வந்து தானாகவே அது நடக்கும். நம்ம அதுக்காக எந்த முயற்சியும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், இதை செய்துட்டாலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் நன்றாக படிக்கலாம். அதே போல் உத்தியோகம், சுயதொழில், வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதில் சிறந்து விளங்கலாம், நல்ல பேர் எடுக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். பொதுவாக வந்து நோயினுடைய இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். மனதில் மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கும். இப்படி பல வியாதிகளுக்கும் ஒரே மருந்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, அதிகாலையில் 70. இதை மட்டும் நம்ம ஒவ்வொருவரும் செஞ்சிட்டோம்னா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும். இதனால் வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும், ஏக்கங்கள் ஆதங்கங்கள்லாம் தீரும், நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமையை அடைஞ்சிருவோம். அந்த அதிகாலையில் எழுந்துக்கிறதுல எவ்வளவோ விஷயம் இருக்குது. பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லலாம், இது வந்து இறையருளை நமக்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை சொல்லும்போது, இப்படி காலையில் எழுந்துக்கிட்டால் வாழ்க்கையில் நல்லது அப்படின்னு சொல்லும்போது, பிள்ளைகள் இளைஞர்கள் கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நிறைய பெற்றோர் இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது பேசுகிறோம் இல்லையா, அப்போ வந்து அவங்க வீட்டு பிள்ளைகள் வந்து என்ன பேசுகிறாங்கன்றதை சொல்லுவாங்க. அதனால் கேட்க நேரம் அதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா டெய்லி காலையில் வீட்டுக்கு வந்து பால் பாக்கெட் போடுறாங்க, பேப்பர் போடுறாங்க, அதிகாலையில் தானே இவங்க எழுந்துக்கிறாங்க, குறைஞ்சிட்டு 3 மணிக்கெலாம் இவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்கல்ல, அப்போ இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடணுமே, அப்போ இவங்க தானே உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லையம்மா, வருஷம் ஃபுல்லாக இவங்க பாவம் மழைனாலும் சரி, பனிக்காலம்னாலும் சரி, ரெயின் கோட்டை போட்டுட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு வந்து இந்த பேப்பர் போடுறாங்க, பால் போடுறாங்க, அவங்க காலையில் தானே எழுந்துட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு பிள்ளைங்க கேட்குறாங்க. அதே போல் ஆலய அர்ச்சகர்கள் பற்றி கூட, அதிகாலையில் எழுந்து வந்து கோயில் நடை திறக்கிறாங்க, அதுலேயும் மார்கழி மாதம்னா கேட்கவே வேண்டாம், அவ்வளோ சீக்கிரமாக கோயில் நடை திறந்து அந்த பனி காலத்தில் வந்து நல்ல சில்லுன்னு தண்ணியில் கை வச்சு எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறலையே அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. முதல்ல இதற்குண்டான விடையை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லணும். பிள்ளைங்க கேள்வி கேட்கும்போது இப்படிலாம் கேட்கக்கூடாது, எங்கள் அம்மா அப்பாவோ பாட்டி தாத்தாவோ இப்படி கேள்வி கேட்க அனுமதிக்கலை, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் கேட்கவே மாட்டோம், கேட்க பயப்படுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி நிறுத்திடக்கூடாது. ஏன்னா காலங்கள் மாறிக்கொண்டு இருக்குது, அதுக்கேற்றவாறு தான் வந்து நம்ம மாறி போகணும். ஜோதிடம் கூட அப்படி தான் சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தர்மசாஸ்திரமே அப்படி தான், காலத்திற்கு ஏற்ற மாதிரி, நேரத்திற்கு ஏற்ற மாதிரி, இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்ற மாதிரி, காலதேச வர்த்தமானங்களை அனுசரித்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பிள்ளைகளுடைய அந்த கேள்விகளை வந்து நம்ம வந்து தவிர்க்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது, அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். சரி, இப்போ வந்து இந்த சீக்கிரமாக எழுந்துக்கிறாங்களே, நிறைய பேர் எழுந்துக்கிறாங்க, இந்த ஒரு 3 துறை சார்ந்தவங்க, ஆலய அர்ச்சகர்கள், அதுக்கப்புறம் வந்து தினசரி வீட்டுக்கு செய்தித்தாள் 4 இடுகளை வந்து போடக்கூடியவங்க, பால் வந்து பால் கறந்து கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி அல்லது பால் பாக்கெட் போட்டாலும் சரி, இவங்க வருடத்தினுடைய 365 நாளும் அதிகாலையில் தானே எழுந்துக்கிறாங்க, இவங்களெல்லாம் லீவே கிடையாதுல்ல.
அப்போ இவங்களுக்கு என்ன கிடச்சதுன்னா, கட்டாயம் இவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடச்சிது, கிடச்சிட்டு இருக்குது, கிடைக்கும். எப்படி? நம்ம வந்து செல்வத்தில் மிகச்சிறந்த செல்வங்களாக எதெல்லாம் சொல்கிறோம்? மக்கச்செல்வம், குழந்தைகள் இருக்கணும். எவ்வளவுதான் கோடி கோடியாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் கல்விய செல்வம்னு சொல்லுவோம். அதுபோல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம். நம்ம பார்த்த இந்த மூணு பேர், பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க, கோயில் திறக்கிற அர்ச்சகர்கள், அவங்களுக்கு லீவு கிடையாதுன்றதுனால அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், நல்லது கெட்டதில் கலந்துக்கணும்னா கூட யாரையாவது அவங்களுக்கு பதிலாக ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு தான் போவாங்க. அப்போ அவங்க வந்து நிறைய லீவு போட மாட்டாங்க. அதுபோல் லேட்டாக அவங்களால வேலையை ஆரம்பிக்க முடியாது. அதனால் அவங்க அந்த வேலையை செய்வதுக்கு உண்டான தகுதியோடு இருக்கிறாங்க, அதாவது ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க. காலையில் எழுந்துக்க முடியுது, அவங்களால எழுந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுது. அப்போ அவங்கெல்லாம் நோயற்ற வாழ்வுன்னு சொல்லக்கூடிய செல்வத்தை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் நிறைய செல்வம் சேர்த்தாலும் கூட மருத்துவ காப்பீடுகளை எடுத்து வச்சுக்கிறோம். மருத்துவமனையில் நம்முடைய நோய் தீர்க்கறதுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணுறோம். பிடித்ததை சாப்பிட முடியல, சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கலை, அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இவ்வளோ பிடிக்காத மருந்து மாத்திரைகளை சாப்பிட்ணும், ரெகுலர் செக்கப்ஸ் எடுத்துக்கணும், எவ்வளோ இருக்குது, சாதாரணமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட இணை நோய்கள்லாம் நிறைய இருந்தால் இந்த நோய் தொற்று இருக்கக்கூடிய காலத்தில் இன்னும் அதிகமான பாதிப்பு இல்லையா? அச்சத்தை ஏற்படுத்துது இல்லையா? பயம் இல்லையா? இவங்க இன்னமும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுது இல்லையா? அப்படிப்பட்ட நோயற்றவர்களாக அதிகாலையில் எழுந்து கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால் இனிமேல் வந்து நம்ம இதுபோல் நல்லது சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு கேலி, கிண்டல், அதுபோல் வந்து அவங்க அடுத்து பேச முடியாத அளவிற்கு அவங்க வாயை அடைக்கிற மாதிரி இது போல் ஒரு கமெண்ட்டு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டால் சொல்கிறவங்களுக்கு நஷ்டம் இல்லை, அதை கடைப்பிடிக்காதவங்களுக்கு தான் நஷ்டம். இதை வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறது கஷ்டம் சொன்னோம். ஆனால் எதையுமே ஒரு மண்டல காலம் தொடர்ச்சியாக நம்ம செஞ்சிட்டோம்னா, இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. 48 நாள் சொல்லுவாங்க, 41 நாள் சொல்லுவாங்க, இல்லை 21 நாள் கூட சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் 21 நாள்லேருந்து 48 நாள் நம்ம தொடர்ச்சியாக எப்பாடுபட்டாவது ஒரு அலாரத்துக்கு 4 அலாரம் வச்சு, அந்த அலாரம் வைக்கக்கூடிய டைம் பேசியோ அல்லது நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனையோ கொஞ்சம் தொலைவில் வச்சு, அல்லது வீட்டில் வந்து அம்மாவையோ பெரியவங்களையோ அந்த காலை நேரத்தில் எழுப்ப சொல்லி நைட் சீக்கிரம் போய் படுத்து எப்படியாவது நம்ம வந்து காலையில் எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் இது தானாகவே நமக்கு பழக்கத்துக்கு வந்துடும். அதாவது நமக்கு அந்த நேரத்தில் விழிப்பு வந்துடும். ஒன்று, ரெண்டாவது அந்த நேரத்தில் எழுந்துக்கிறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம அனுபவித்த பிறகு அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் தூங்க மாட்டோம். தொடர்ச்சியாக காலையில் சீக்கிரம் எழுந்துட்டவங்க ஒரு நாள் கொஞ்சம் தாமதமாக ஏதோ அயர்ந்து போய் தூங்கி எழுந்துட்டால் கூட ஏதோ குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க, தப்பு செஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டில் பெரியவங்க பாட்டி தாத்தாலாம் இருந்தால் வந்து நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல விஷயமாக இது மாறிடும். சரி, இன்னமும் கூட யதார்த்த வாழ்க்கையில் இதை வந்து தொடர்பு படுத்தி சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். ஒன்று, மலஜலம் கழித்தல். காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல செய்யக்கூடியது காலை கடன்களை கழிக்கிறது தான். அப்போ நம்முடைய உடலில் அந்த மலஜலம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து தயாராகிடுது. நம்முடைய உடல்லேருந்து வெளியேற்ற கழிவாக அது கழிவுப் பொருளாக மாறிடுது. நம்ம முன்னால் சாப்பிட்டவைகள் அது காலையில் சீக்கிரம் எழுந்தால் நம்ம அப்புறப்படுத்திடலாம். ஆனால் லேட்டாக எழுந்துக்கிறவங்க எல்லாருமே அந்த சீக்கிரம் எழுந்துக்காமல் லேட்டாக எழுந்துக்க இடைப்பட்ட நேரத்தில் தூங்குறாங்க இல்லையா, அப்போது அந்த கழிவை தன் உடல்லேயே வைத்திருக்கிறோம். இதை நினச்சி பார்த்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும். இதை நினச்சி பார்த்து கூட சீக்கிரம் எழுந்துக்கலாம். அப்போது நம்ம கழிக்க வேண்டிய மலஜலத்தை கழிக்காமல் நம்முடைய உடல்லேயே சேமித்து வச்சுக்கிறோம். அப்போ அது மலச்சிக்கலாக மாறுது. மலச்சிக்கல் பல சிக்கலாக போகுது. இப்படியே அந்த மலச்சிக்கல் இருக்குது. சரியான நேரத்தில் மலத்தை வந்து நம்முடைய மலக்குடல்லேருந்து வெளியேற்றலைன்னு சொன்னால் அது நம்முடைய உடலில் வேறு பாகங்களில் போய் ஸ்டோரேஜ் ஆகிடும். லேட்டாக இருந்து அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லலாம், ஆனால் அது முழுமையாக இருக்காது. எப்படின்னா நம்முடைய உடலில் மிக அதிகமாக இடைவெளி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு இப்போல்லாம் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பில் பிரச்சனை வருது. அதில் குறிப்பாக வந்து L5 L4 என்னவோ சொல்கிறாங்க, இந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அதிகமாக குனிந்து நிமிர்வதற்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கிற மாதிரி இடைவெளி இருக்கக்கூடிய இடம், அதுபோல் கால் மூட்டுக்கள், நம்முடைய கழுத்து பகுதி, இதெல்லாம் அதிகமாக வந்து 360 டிகிரி திரும்புகிற அளவுக்கு, நகர்ற அளவுக்கு, அதை மடக்கி நீட்டுற அளவுக்கு நமக்கு வந்து இறைவன் படைத்திருக்காரு. இப்படிப்பட்ட இடங்களில் போய்
நம்ம கழிக்காத அந்த மலமானது ஸ்டோரேஜ் ஆகும், உடல்லேருந்து வெளியேற்றாத கழிவுகள் வேறு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் போய் ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாளையில் இந்த பிரச்சனை வருது. வயதாகி வரக்கூடிய மூட்டு வலி பிரச்சனை விட்டுடலாம், அது வயதாகி அதிகமாக பாடுபட்டதுனால உடலை பேணி பாதுகாக்காதனால அல்லது வந்து தேய்மானத்தினால போதுமான சத்து குறைபாட்டினால ஏற்படுதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் சிறு வயதிலேயே நடுத்தர வயதிலேயே இது போல் கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இது போல் வந்து வெளியேற்ற வேண்டிய கழிவு வந்து வெளியேற்றாமல் அது போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்றதான் காரணம்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட நோயெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம சீக்கிரம் இருந்துக்கணும். அப்புறம் இன்னொன்று மிக முக்கியமானது குளியல். எல்லோருமே நம்ம குளிச்சிடுறோம், ஆனால் அந்த குளியல் வந்து இது போல் காலை நேரத்தில் சூரியோதயத்திற்கு முன்னதாகவோ அல்லது சூரிய உதயமாக கொஞ்ச நேரத்துக்குள்ளேயோ நம்ம ஸ்நானம் பண்ணிட்டா அவ்வளோ ஆரோக்கியம். தண்ணீர் தான் உலகத்தில் மிகச்சிறந்த மருந்து. தண்ணீரை மட்டுமே அருந்தி நம்ம உயிர் வாழ முடியும், அதாவது நல்ல தண்ணீரை. நம்ம வந்து கலப்பட தண்ணீர், சத்துக்களெல்லாம் உறிஞ்சி எடுக்கப்பட்ட நிறைய செயற்கையான ஃபில்டர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்ணி, வாட்டர் கேன்லேருந்து வாங்கி கொடுக்கறது குடிக்கிற தண்ணி, இதெல்லாம் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கா, அது சுத்தமானதா அப்படின்னு தெரியல. இருக்கக்கூடிய சத்துக்கள் எடுக்கப்படலையான்றதுலாம் நமக்கு உறுதி செய்யப்படலை. இது இல்லாமல் சுத்தமான நல்ல குடிநீரை நம்ம குடிச்சிட்டே உயிர் வாழலாம். அந்த அளவிற்கு அது நமக்கு வந்து உணவாகவே கூட இருக்கும். சிறந்த மருந்துகள், எல்லா விதமான மருந்துகளும் நீரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நீர் வந்து தாவரங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் அந்த தாவரங்கள் வந்து நமக்கு வந்து மருத்துவத்துக்காக பயன்படுது, அது நமக்கு உணவாக இருக்குது. ஒவ்வொரு தாவரமும், ஒவ்வொரு கீரையும், ஒவ்வொரு கனியும் காயும் நமக்கு வந்து ஒவ்வொரு விதமான சத்துக்களை தருதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து சூரிய ஒளி, பிறகு மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், மிக முக்கியமாக தண்ணீர். தண்ணீர் இல்லைன்னா எந்த தாவரமும் வளராது இல்லையா, தண்ணீர் தேவை இல்லையா. பாலைவனத்தில் இருக்கக்கூடிய தாவரம் கூட தண்ணீர் கிடைக்கும்போது அதிகமாக சேமித்து வச்சுக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தண்ணீர்லேருந்து எடுக்கக்கூடிய சத்துக்களை தான் நமக்கு வந்து அந்த தாவரங்கள் வந்து பிறகு காய்கறி மூலமாக, பழங்கள் மூலமாக, காய்கள் மூலமாக, இலைகள் மூலமாக, அந்த மர பட்டைகள் மூலமாக, வேர்கள் மூலமாக மருந்துகளாக நமக்கு தருது. அதனால் அந்த நீரில் சக்தி இருக்குது. இது வந்து அதிகாலை நேரத்தில் அதிகமாக இருக்கும். இரவு முழுக்க நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, நிறைய சக்திகள் வந்து அந்த நீரில் போய் ஸ்டோரேஜ் ஆகி அதிகாலை நேரத்தில் அந்த சத்தோடு இருக்கும்போது நம்ம எழுந்தவுடனே அந்த தண்ணீரில் குளிக்கிறோம். அப்போ அது நமக்கு ஆரோக்கியத்தை தருது. அந்த தண்ணீரை குடிக்கும்போது நமக்கு ஆரோக்கியத்தை தருது. அதனால் சீக்கிரமாக எழுந்து குளிச்சிட்டாலே போதுமானது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம். இது இருந்துட்டாலே லட்சுமி கடாட்சம் வந்துடுமே. எவ்வளவு தான் செல்வம் இருந்தாலும் நோய் இருந்தால் அனுபவிக்க முடியாது. ஆனால் நல்ல தேக திடகாத்திரம் இருக்கும்போது செல்வத்தை வந்து பாடுபட்டு உழைத்து பெற்றுடலாம், இருக்கக்கூடிய செல்வத்தை அனுபவிக்கலாம். அதனால் கட்டாயம் அதிகாலையில் எழுந்துக்கணும். அப்படி அதிகாலையில் எழுந்துக்கும் போது நமக்கு வந்து அவசரம், பதட்டம், நேரம் போதாமல் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாது. அன்றைய நாளின் பணிகளை வந்து நம்ம சிறப்பாக செய்வோம், எப்போதும் செய்கிறத விட விரைவாக செய்வோம், எல்லோரையும் விட முன்னதாகவே செய்து முடிச்சிடுவோம். செய்வதற்கு தேவையான மன உற்சாகம், தேக ஆரோக்கியம் இருக்கும். லேட்டாக எழுந்துட்டு எழுந்துக்கும் போதே டென்ஷன், ஐயோ லேட் ஆகிடுச்சே. அப்போ ஒவ்வொரு வேலையும் சீக்கிரம் சீக்கிரமாக செய்கிறோம். அப்போ வேலைகளில் தவறு நேரிடுது. நிறைய பேருக்கு வந்து வேலையை கூட போகுது லேட்டாக போகிறதுனால. சுயதொழில் வியாபாரத்தில் பெரிய நஷ்டங்கள் வருது, ஒப்பந்தங்கள் கிடைக்க முடியாமல் போயிடுது. பயணங்களில் நிறைய நம்ம போக்குவரத்து செய்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது பஸ்ஸையும் ட்ரெயினையும் ஆகாய விமானத்தையும் தவற விடுறோம். இதனால் நிறைய விபத்துக்கள் ஏற்படுது வேக வேகமாக போயிட்டு. இப்படி பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம், பல நன்மைகளை அடையலாம். அதனால் நம்ம அதிகாலை எழுந்துக்கணும். அந்த சூரியோதயத்திற்குள்ளே நம்ம எழுந்துட்டால் சூரியன் போல் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதனால் சூரியன் வந்து மிகச்சிறந்த ஒருவர். அவர் பித்திருக்காரகன், ஆத்மகாரகன், ஜீவகாரகன் இப்படிலாம் சொல்லப்படுறார். நவகிரகங்களில் பிரத்யட்சமான ஒரு தெய்வம், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கூட சூரிய பகவானை வழிபடுவாங்க, சூரியனை வந்து வணங்குவாங்க. சூரியனுக்கான ஏராளமான கோவில்கள் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்குது. அந்த சூரியன் காலையில் உதிக்கும்போது சுவாமி மீது நேரடியாக மூலவர் மீது போய் விழுகிற மாதிரி நிறைய கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. அதுலேயும் சில கோவில்லாம் காலை நேரத்தில், பிறகு மதியம் மாலை நேரத்திலலாம் சூரிய ஒளி சுவாமி மீது விழும்படியாக கட்டப்பட்டிருக்கு. அவ்வளவு சிற்பக்கலை, அவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களாம் நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூரியனுடைய அருள் நம்ம கிடைக்கணும். அப்படி கிடைச்சிட்டா நம்ம நல்லா இருப்போம்னு சொன்னால், சூரியன் உதித்து ரொம்ப நேரம் கழித்து நம்ம எழுந்துக்கிட்டால் அந்த இது கிடைக்காது, நமக்கு சூரியனுடைய அருள் கிடைக்காது. அதனால் சூரியனை நம்ம எழுந்து வரவேற்கணும். அப்போ நமக்கு சூரியனுடைய அருள் கிடைக்கும். சூரியனுடைய அருள் கிடைச்சா அவர் வந்து ஜீவகாரகன், ஆத்மகாரகன், நமக்கு அந்த நல்ல இந்த உயிர் வந்து
நல்ல தீர்காயுளோடு நம்ம இருக்க முடியும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும், நல்ல தெளிவாக இருக்க முடியும். உயர் பதவிகள், அரசு பதவிகள், நல்ல செல்வாக்கு, பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, நல்ல எண்ணங்கள், தயாலகுணம், பெருந்தன்மை, இப்படிப்பட்ட எவ்வளவோ பலன்கள் கிடைக்கும். தேகத்தில் வந்து எலும்புகள்லாம் சிறப்பாக இருக்கும், நம்முடைய ஸ்கின் தோல் வந்து நல்லாயிருக்கும், கண்கள் நல்லா தெரியும். சூரிய நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லும்போது கண்களுக்கு, அதுபோல் தேக ஆரோக்கியத்திற்கு, அப்படிப்பட்ட சூரியனை வந்து நம்ம எழுந்து வரவேற்கணும், வழிபடணும். சூரியன் இருக்க தூங்காதே அப்படின்னு சொல்லுவாங்க, பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது. அது வந்து உழைத்து களைத்தவர்களுக்கோ அல்லது வயோதிகர்களுக்கோ நோய்வாய்ப்பட்டவர்களுக்கோ விதிவிலக்கு இருக்குது. அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து நாள் முழுக்க வேலை செய்யக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விதிவிலக்கு இருக்குது. மற்றவர்களுக்கு படிக்க வேண்டிய வயதில், கற்றுக்கொள்ள வேண்டிய, சம்பாதிக்க வேண்டிய, உழைக்க வேண்டிய வயதில், இப்படிப்பட்ட கடமை இருக்கக்கூடியவங்க பகலில் தூங்கக்கூடாது, சூரியன் இருக்க தூங்காதேன்னு சொல்லுவாங்க, சூரியன் உதிக்க தூங்காதே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு பல காரணம் சொன்னோம். எல்லோரும் இனிமேல் அதிகாலையில் நாளை தொடங்கலாம். அப்படி தொடங்கிட்டாலே வந்து எந்த விதமான நோயும் ஏற்படாது, நோய் தொற்று இருக்காது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்படி சீக்கிரமாக எழுந்து நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது எதிர்ப்பு சக்தி இருக்கும், இந்த நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் அதிலிருந்து கூட நம்ம வந்து நம்மை தற்காத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானுடைய அருளை பெறுவதற்கு அதிகாலையில் எல்லோரும் எழுந்து கொள்வோம். நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம மறுபடியும் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சூரியன் நமக்கு அருளை தரணும். தினந்தோறும் சூரியன் உதிக்கிற மாதிரி நிறைய வீடியோக்களை நானும் உங்களுக்கு இது போல் கொடுக்கணும், நீங்களும் பார்த்து பயன்பெறணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.